பல்லடம் வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக அறிவித்திருந்த சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் முகிலன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னிமலை வீட்டில் இருந்த அவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், முகிலன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை எங்க பாதுகாப்பாக தங்க வைக்கிறாங்க, விவரங்கள் என்ன? பல்லடம் வருகை புரிய இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் முகிலன் அறிவித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னிமலை வீட்டில் இருந்த அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பிரதமரின் வருகை இன்று நடைபெறக்கூடிய 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் பல்லடம் வரக்கூடிய பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்போவதாக சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் முகிலன் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் சென்னிமலை வீட்டில் தங்கியிருந்த சூழலில் அவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அனுமதி மறுத்து செய்கிறார்கள். இது வன்மையாக தமிழ் என்று பேசி பித்தராட்டம் செய்யாத என்று முழங்குகிறோம். தமிழருடைய வாழ்வை நுழையாதே, மழை வெள்ளத்திற்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காத மோடியை தமிழ்நாட்டு வெள்ள பாதிப்பிற்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்பது போன்ற விஷயங்களை கண்டித்து முழக்கம் எழுப்பியவாறு செயற்பாட்டாளர் முகிலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், விவரங்களை கேட்போம். குணசேகரன், தற்பொழுது சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் முகிலனை காவல்துறையினர் கைது செய்து அழைச்சிட்டு போறாங்க. எங்கு அவர் தங்க வைக்கப்பட இருக்கிறாரு? பிரதமர் வருகை முடிந்து அவர் திரும்பி செல்லும் வரை அவர் காவலில் வைக்கப்படுவாரா? நிச்சயமாக 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகிறார். என் யாத்திரையினுடைய இறுதிக்கட்ட பிரச்சார பயணத்தில் அவர் பாஜகவினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பல்லடத்தில் அவர் பங்கேற்கிறார். பல்லடத்திற்கு வருகை தரக்கூடிய பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் பல்வேறு அமைப்புகள் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தினரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக தமிழகம் கடுமையான மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு மழை வெள்ள பாதிப்புகளுக்கான இழப்பீடு வழங்காமல் இருப்பதை கண்டித்தும், அதே போன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், அதே போல ஒன்றிய அரசினுடைய என்ஐஏ இடி போன்ற நிறுவனங்களை மக்கள் நலனுக்காக செயல்படக்கூடிய சிறு அமைப்புகள், சிறுபான்மை அமைப்புகள், அதே போன்று எதிர்கட்சிகளை மிரட்டி அச்சுறுத்தக்கூடிய அந்த போக்கு, அதே போன்று ஒன்றிய அரசு தனது அதிகார எல்லைக்குள் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள், அதாவது டெல்லி எல்லையில் போராடக்கூடிய விவசாயிகள் மீது போராடக்கூடிய விவசாயிகளை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு எதிர்ப்புகளை காட்டுவதற்காக பல்லடம் வரக்கூடிய பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளருமான முகிலன் போலீசாரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இருந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் தயாராகி கொண்டிருந்த போதுதான் சென்னிமலை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு தற்பொழுது சென்னிமலை காவல் நிலையத்தில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி வந்துவிட்டு அடுத்த பயணம் செல்லும் வரை அவர் அந்த போலீஸ் காவலிலேயே வைக்கப்பட்டிருப்பார் என போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.